சிறுதுளி பெருவெள்ளம் மழை நீரை சேமிப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, காலிஃப்ளவர் ரோஸ்ட்டு தான் செய்ய போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சைஸ் காலிஃப்ளவர் எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டு, அது மஞ்சள்தூள் உப்பு போட்டு சுடு தண்ணியில் கொதித்த தண்ணியில் போட்டு 10 நிமிஷம் வச்சுட்டு இதை இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டி எடுத்துட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் அப்படியே அலசி எடுத்துக்கிறேன். அலசி எடுத்துட்டு அதில் வச்சோன்னா தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சிரும். அதுக்கப்புறமா நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, 4-5 பூண்டு, இஞ்சி ஒரு சின்ன துண்டு, ஒரு பச்சை மிளகாய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா பச்சை மிளகாய் இஞ்சி போட்டு வதக்கிக்கலாம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது கிப்பி கேரளா சமையல். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். பாருங்கள், என் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போது நம்ம ஒரு பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது போட்டிருக்கேன். இஞ்சியும் பூண்டும் அதை இடித்து அதையும் போட்டிருக்கேன். அதை நல்லா பரட்டி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி போட்டு வதக்கிக்கலாம். பாருங்கள், இது வந்து ஒரு பெரிய தக்காளி. உங்களுக்கு தேவைன்னா கிரேவி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2 தக்காளி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வேகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். பரட்டி விட்டுட்டு இதுக்கு இந்த மசாலுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கிக்கலாம். உப்பு போட்டு நல்லா பரட்டி விட்டுட்டு மறுபடியும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா மசாலா பொடி போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். மஞ்சள் தூள் போட்டு இதை நல்லா பரட்டி விட்டுக்கலாம். பரட்டினதுக்கப்புறமா கொஞ்சம் அதை மூடி வச்சுக்கலாம். அந்த தக்காளி வெங்காயம் இதெல்லாம் வந்து நல்லா வேகட்டும். அது சாஃப்டாக ஆனதுக்கப்புறமா நாம் அடுத்து மசாலா பொடி போட்டுக்கலாம். பாருங்கள், நல்ல தக்காளி எல்லாம் நல்லா உடஞ்சி வெந்துருச்சு. இந்த டைமில் நாம் பொடியை போட்டு சேர்த்துக்கலாம். மசாலா பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் தான் நான் மல்லிப்பொடி போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன். அதை போட்டு நல்லா பிரட்டிக்கிறேன். உங்களுக்கு கிரேவி வேணும்னா 1 டீஸ்பூனாக போட்டுக்கோங்க, அப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் சோம்பு தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி, இதெல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக, அதாவது ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். மசாலா பச்சை வாசனை போகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். 1 டேபிள்ஸ்பூனாக ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை அப்படியே மூடி வச்சுக்கலாம். மசாலா கொதிக்கிற நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதித்து வர்றது வரைக்கும் வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா நம்ம காலிஃப்ளவரை போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா மூடி வச்சிட்டோம், கொஞ்சம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெயெல்லாம் மேலே தெளிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் வந்து நாம் காலிஃப்ளவர் வந்து போட்டுக்கலாம். அது வடிகட்டி வச்சுருக்கோம், அதில் தண்ணி இல்லை. அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். உப்பு பத்தலைன்னா லைட்டாக உப்பு போட்டு அதை வந்து நல்லா அமுத்தி வச்சு மூடி வச்சோன்னா சீக்கிரமாக வெந்துடும். இப்போ இருக்கட்டும், 2 நிமிஷம் வேட்டும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ அது மசாலா அடியில் இருக்க மசாலா எல்லாம் நல்லா பரட்டி விட்டுட்டோம்னா எல்லாத்துலேயும் நல்லா மசாலா சேர்ந்து பிடிச்சிக்கிறோம். இந்த டைமில் மிளகுத்தூள் போடணுன்னா போட்டு ஆஃப் பண்ணிடலாம். நான் போடலை, இதுவே சூப்பராக தான் இருக்கும். பாருங்கள், சூப்பராக இருக்குது, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது டிஃபனுக்கு, குழந்தைங்களுக்கு, லஞ்சுக்கு, எல்லாம் பாக்ஸுக்கு கொடுத்து விடுறதுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.